அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு ஈடில்லா இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயல் இருக்கக்கூடிய கொஸ்டின டான்ஸர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் வந்து கொஸ்டின டான்ஸை நான் போட்டிருக்கிறேன் பார்க்காதவகி டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க முதல் கொஸ்டின் பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு அப்படின்றாங்க பயிலுதல் கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் மாந்தரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது மூன்றாவது கொஸ்டின் நன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீல் கூட்டல் உழைப்பு சரிங்களா நீல் கூட்டல் உழைப்பு அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப ஆப்ஷன் பி அடுத்து போகலாம் ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட அடுத்த கொஸ்டின் போகலாம் சொல்லும் பொருளும் பொறுத்துக்க தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் அதாவது ஒரு செயல் வந்து ஆர்வம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் தூண்டும் நம்மளை ஈரம் என்றால் இறக்கம் முழவு இசை கருவி நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய் வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நெல் குத்தும்போது பாடும் பாடல் இது கேட்கலாம் சரிங்களா வள்ளைப்பாட்டு எப்போ பாடுவோம் அப்படின்னா நெல் குற்றும்போது பாடக்கூடிய பாடல் தான் வந்து வள்ளைப்பாட்டு பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் செஞ்சொல் திருந்திய சொல் அதான் வந்து செஞ்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கொஸ்டின் போகலாம் தமிழகத்தின் பேர்ட்ஸ்வத் என்று புகழப்படுபவர் யார் தமிழகத்தின் பேர்ட்ஸ்வத் என்று புகழப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு ஆன்சருக்கு இருக்கு சரிங்களா வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கவிஞரேரு பாவலர் மணி வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவிஞரேரு பாவலர் மணி வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு எந்த விருது வழங்கியுள்ளது அப்படின்றாங்க செவாலியர் விருது வழங்கியுள்ளது அதாவது ஓடை என்னும் பாடல் டேஸ் என்னும் நூலில் உள்ளது அப்படின்றாங்க தொடுவானம் சரிங்களா தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது ஓடை என்னும் பாடல் தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது ஓடையில் ஆட டேஸ் தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க பதிமூன்றாவது கொஸ்டின் நீர்வளம் தூண்டும் சரிங்களா கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாய்வது ஓடை நன்சை புன்சை நிலங்களுக்கு டேஷ் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது அப்படின்றாங்க ஓடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளத்தை கொடுத்து தான் சரிங்களா வளம் அடுத்து கொஸ்டின் போகலாம் ஓடை இடையாராது தன் டேஸ் கொடையாக தருகிறது அப்படின்றாங்க எதை வந்து கொடையாக தருது அப்படின்றாங்க உழைப்பை கொடையாக தருகிறது ஓடை நாட்டு மக்களின் டேஸ் போக்குகிறது அப்படின்றாங்க துயரங்களை போக்குகிறது அல்லது வறுமையை போக்குகிறது சரிங்களா இது வந்து கிளியர் ஆயிடுச்சுங்களா அதாவது இங்கே முக்கியமான கொஸ்டின் தமிழகத்தின் பேர்ட் என்று புகழப்படுபவர் யார் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன கவிஞரேரு பாவலர் மணி வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு டேஸ் விருது வழங்கியுள்ளது செவாலியர் விருது வழங்கியுள்ளது ஓடை என்னும் பாடல் தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது ஓடையில் ஆட டேஷ் தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உள்ளம் தூண்டும் சரிங்களா ஓடையில் ஆட உள்ளம் தூண்டும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் உருண்டு தவிழ்ந்து தெளிந்து பாய்வது ஓடை அடுத்த கொஸ்டின் ஓடை நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர் வளத்தை தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது சரிங்களா ஸோ நீர் வளத்தை கொடுத்து வந்து பயிர்களை செழிக்க செய்கிறது ஓடை இடையாராது ஓடி தன் கொடையாக தருகிறது அப்படின்றாங்க எதை தருது உழைப்பை கொடையாக தருகிறது சரிங்களா இது கேக்கலாம் ஓடை வந்து இடையாராது ஓடி தன் எதை வந்து கொடையாக தருகிறது அப்படின்னா உழைப்பை ஓடை நாட்டு மக்களின் டேஸ் போக்குகிறது அப்படின்றாங்க துயரங்கள் அல்லது வறுமையை போக்குகிறது மனிதர் வாழ்வு டேஸ் இயந்தது அப்படின்றாங்க இயற்கையோடு இயந்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன் பிரெஞ்சு அரசு கவிஞர் வாணிதாசனுக்கு எந்த விருது வழங்கியுள்ளதுன்னா செவாலியர் விருது வழங்கியுள்ளது டேஸ் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசனா பாவலர் மணி சொல்லுவாங்க அதே மாதிரி கவிஞரேரு சரிங்களா இரண்டு பெயர்களை கொண்டவர் வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் அப்படின்றாங்க முகில் சிங்களா முகில் என்றால் என்ன பொருள் அப்படின்னா முகில் என்றால் மேகம் அடுத்து கொஸ்டின் போகலாம் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும் அப்படின்றாங்க காலனை ஓட்டிவிடும் காலன் என்றால் யமன் அடுத்து கொஸ்டின் போகலாம் விழுந்ததுங்கே என்னும் சொல்லை பிரித்தியது கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆப்ஷன் டி தான் உண்டான ஆன்சர் சரிங்களா அதாவது விழுந்தது அங்கே அப்படின்னு சொல்லி வருது டி வராது சீதா ஒரு ஏன்னா இங்கே தாங்கே இல்லை சரிங்களா ஸோ விழுந்தது அங்கே அப்படின்னு தான் இருக்குது விழுந்தது கூட்டல் அங்கே சரிங்களா விழுந்தது அங்கே அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆப்ஷன் சி தாங்க அதுக்கு ஆன்சரு செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்றாங்க செத்த கூட்டல் இறைந்த செத்திறந்த அப்படின்றாங்க ஆப்ஷன் டி தான் அதுக்குண்டான சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் செத்திருந்த அப்படின்றாங்க செத்து கூட்டல் இருந்த அதாவது ஆப்ஷன் டி தான் எதுக்கொண்டோன்னு ஆன்சர் இது எப்படி வரும் அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இறந்த இந்த தூ அப்படின்றது வரும் இங்கே சரிங்களா மேலே கொஸ்டின்னு பார்த்துக்கங்க இறந் அதாவது விழுந்தது கூட்டல் அங்கே விழுந்தது இங்கே அப்படின்றது வரும் நெக்ஸ்ட்டு பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் எல்லாம் ஆப்ஷன் பி தான் சரியான போலாம் சொல்லும் பொருளும் பொருத்துக முகில் மேகம் விண்ணம் சேதம் கெடிகலங்கி மிக வருந்தி வாகு சரியாக சம்பிரமுடன் அப்படின்றாங்க முறையாக அதாவது சம்பிரதாயத்தோடு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் முறையாக பண்ணன்ட்டு காலன் யமன் சேகரம் கூட்டம் மெத்த மிகவும் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் உள்ள இருபத்தி நாலு நாடுகளுடன் ஒன்று தான் வந்து இந்த காங்கேய நாடு அடுத்து கொஸ்டின் போடலாம் இயற்கை மிகவும் டேஸ் அப்படின்றதாங்க அழகானது அமைதியானது தான் வந்து இயற்கை சரிங்களா தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடு அடிக்கடி டேஸ் தாக்கப்படும் பகுதியாகும் அப்படின்றாங்க புயலால் தாக்கப்படும் பகுதி சரிங்களா புயலால் தாக்கப்படும் பகுதி பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன பஞ்ச கும்மிகள் பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை யாரால் தொகுக்கப்பட்டது அப்படின்றாங்க புலவர் சே ராசு என்பவரால் தொகுக்கப்பட்டது காத்து நொண்டி சிந்து ஏற்றியவர் யார் அப்படின்றாங்க வெங்கம்பனூர் சாமிநாதன் வெங்கம்பூர் சாமிநாதன் அடுத்து கொஸ்டின் போலாம் டேஸ் அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதி தமிழ்நாடு சேகரம் என்பதன் பொருள் வந்து எல்லாத்தையும் சேர்த்தா கூட்டம் சரிங்களா கூட்டம் கொங்கு மண்டலம் அதாவது காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தினுடைய இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்று பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு எது அப்படின்றாங்க இந்த காங்கேய நாடு பிரித்தி எழுதுக புக்கில் இருக்கிறது சரிங்களா வீடுகள் எல்லாம் வீடுகள் கூட்டல் எல்லாம் வீடுகள் எல்லாம் தென்னம் கூட்டல் பிள்ளை சோ அது அப்படியே பிரியும் தென்னம் கூட்டல் பிள்ளைன்னு தான் பிரியும் சுவர் எல்லாம்னா சுவர் கூட்டல் எல்லாம் தானடைந்து தான் கூட்டல் அடைந்து தான் அடைந்து நாடு எல்லாம் நாடு கூட்டல் எல்லாம் செத்திருந்த செத்து கூட்டல் இறந்தது அதான் செத்திருந்தது அப்படின்றாங்க மார்க்கமான மார்க்கம் கூட்டல் ஆன வேகமுடன் வேகம் கூட்டல் உடன் சரிங்களா ஸோ இதை பார்த்துங்க செவ்வியந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதித்தனர் அப்படின்றாங்க நிலத்தை வந்து தாயாக மதித்தனர் செவ்வியந்தியர்கள் வந்து நிலத்தை தாயாக மதித்தனர் இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தியது கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் ஊறும் சரிங்களா ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர் அடுத்து பாராம் அமெரிக்காவில் புஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஸ் பழங்குடியினர் அப்படின்றாங்க சுகுவாமிஷ் பழங்குடியினர் சரிங்களா சுகுவாமிஷ் பழங்குடியினர் புஜே சவுண்ட் சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார் அப்படின்றாங்க சியாட்டல் சரிங்களா சியாட்டல் டேஸ் காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க சியாட்டல் வந்து இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் சியாட்டல் அமெரிக்க டேஸ் கடிதம் எழுதினார் அப்படின்றாங்க அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார் விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறுபவை வந்து காற்றின் தூய்மை நீரின் உயர்வு இதை ரெண்டுத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார் சரிங்களா காற்றின் தூய்மை நீரின் உயர்வு சுகுவாமிஷ் பழங்குடியினர் எதை தாயாகும் எதை தந்தையாகவும் கருதினர் அப்படின்றாங்க சுகுவீஷ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் சரிங்களா அடுத்து கொஸ்டின் போகலாம் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரின் முற்று என்ன அப்படின்றாங்க மேய்ந்தது அப்படின்றதுதான் வினைமுற்று ஸோ ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்து பின் வருபனவற்றுள் இறந்தகால வினைமுற்று எது அப்படின்னு சொல்கிறாங்க படித்தான் சரிங்களா படித்தான் அப்படின்றது தான் இறந்த கால இடை வினைமுற்று இறந்த கால வினைமுற்று நெக்ஸ்ட் போகலாம் பின் வருபனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்றாங்க ஓடு சரிங்களா எது ஏவல் கட்டளையாக சொல்லணும் சரிங்களா ஓடு அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்து உலக ஈர நில நாள் எப்போ அப்படின்றாங்க ஃபிப்ரவரி இரண்டு சரிங்களா உலக ஈர தின நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு ரெண்டு இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ ஃபிப்ரவரி ரெண்டு உலக ஓசோ நாள் வந்து செப்டம்பர் பதினாறு சரிங்களா அப்போது அது எப்படி எழுதலாம் செப்டம்பர் பதினாறு இருக்குது பாருங்க ஒன்றுக்கு இது எப்படி எழுதலாம் சரிங்களா பதினாறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி எழுதலாம் சரிங்களா இப்படி வரும் கூட சேர்ந்து வரும் சரிங்களா இது வரையும் கன்சிடர் பண்ணி எடுக்கணும் ஆறு அப்படின்றதுனால அடுத்து போகலாம் உலக இயற்கை நாள் எப்போ அப்படின்றாங்க சரிங்களா அக்டோபர் மூன்று மூன்றுக்கு வந்து கா அவ்வளோதான் சரிங்களா அக்டோபர் மூன்று உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு அக்டோபர் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்கு நாள் அதுவும் எப்படி எதுணும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சரிங்களா இப்படின்னு சொல்லி எழுதணும் இதுவரை கன்சிடர் பண்ணி எடுப்பாங்க அடுத்து உலக இயற்கை சீரழிவு சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் ஐந்து சரிங்களா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரமாக இறக்கணும் சரிங்களா ஈரக்கமாக இருந்தால் பிப்ரவரி ரெண்டு ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓசோன் வந்து கிளியராக இருக்கணும் ஓசோன் செப்டம்பர் பதினாறு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்த நாள் அதுக்கு அடுத்த நாளே வந்து இயற்கை நாளாக கொண்டாடுறோம் அக்டோபர் மூன்றாம் தேதி அப்புறம் அந்த இயற்கை வந்து சீரழிவு எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடிய நாள் அக்டோபர் ஐந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீரழிவை தடுத்தா எப்படி இருக்கும் வனவிலங்கு சுகாதாரம் அதாவது வனவிலங்கு நல்லா இருக்கும் அதாவது ஸோ உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு அடுத்து கொஸ்டின் போகலாம் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக முக்காலமும் உணர்ந்தவர் நம் முன்னோர்கள் என்ன வகை தொடர் அப்படின்றாங்க செய்தி தொடர் கடமையை செய் அப்படின்றாங்க ஸோ செய் அப்படின்னு சொல்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா விளைவு தொடரில் ஏவலில் வரும் சரிங்களா விளைவு தொடரில் ஏவலாக சொல்கிற மாதிரி இருக்கும் பாரதியார் பாடல்களின் இனிமை தான் அப்படின்னு சொல்கிறது வந்து உணர்ச்சி தொடர் நெக்ஸ்ட் வந்து நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் வினா தொடர் சரிங்களா ஸோ இந்த கொஸ்ட் இந்த இது குரீடு ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் பழங்குடியினர் அப்படின்றாங்க ட்ரைபீஸ் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வாலி புதர் திக்கெட் மலைமுகடு ரேஜ் வெட்டுக்கிளி லோக்ஸ்ட் சிறுத்தை லியோபர்ட் மொட்டு பேர்ட் சரிங்களா மொட்டு அப்படின்னா பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் செயலை மட்டும் சொன்னால் அது என்னது ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க சிங்க பெயர் குச்சா அது பெயரிச்ச சொல் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் பொருள் முற்று பெற்ற வினைச்சொல்லுக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்றாங்க வினை முற்று முற்றுவினையை டேஷ் என்று கூறுவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முற்றுவினையை வினை முற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்க சொல் மாற்றி சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை வினைமுற்று டேஸ் வினைமுற்று டேஸ் வினைமுற்று என இரு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரண்டு வகைப்படும் அதாவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டும் சரிங்களா ஆனால் குறிப்பு வினைமுற்ற செயலை மட்டும்தான் காட்டும் சரிங்களா ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு ஆறு கொடுத்துருப்பாங்க சரிங்களா செய்படு பொருள் செய்யும் கருவி இதெல்லாம் வந்து இது மாதிரி சொல்லி ஒரு ஆறு கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாம் அது அதில் அந்த ஆறுத்தில் ஏதாவது ஒன்று காட்டினாவே போய்டும் அதாவது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் பொருள் சரிங்களா செய்பவர் கருவி நிலம் செய்பவர் பொருள் காலம் சரிங்களா ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செய்பவர் ரெண்டாவது வந்து கருவி காலம் நிலம் சாரி நிலம் வரும் ஆ நிலமும் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க என்ன வந்து செய்யப்படும் பொருள் என்ன அப்படின்றது தான் சரிங்களா ஓகே அதில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவர்களை வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று நெக்ஸ்ட் ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்றுக்கு என்ன பெயர் அப்படின்றாங்க ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று டேஸ் ஆகிய இரு வகைகளில் வரும் அப்படின்றாங்க அந்த ஏவல் வினைமுற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கேபல் வினிமுற்று டேஸ் ஆகிய இரு வகைகளில் வரும் அப்படின்றாங்க ஒருமை பன்மை சரிங்களா ஒருமையில் வரும் பன்மையில் வரும் ஏவல் வினிமுற்று வெயங்கோல் வினிமுற்றின் விகுதிகள் என்ன அப்படின்றாங்க சரிங்களா இது பார்த்துருப்பீங்க அதாவது கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் சரிங்களா இயர் அல் சரிங்களா கா இயர் அல் இங்கே இருக்குது சரிங்களா கா இயர் அல் சரிங்களா இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயங்கோல் வினைமுற்றினுடைய விகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது சரிங்களா கா இயர் கடைசியதாவது வந்து வந்து அல் இந்த விகுதி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினிமுற்று வாழ்க ஒழ்க வைக சரிங்களா இதெல்லாம் வந்து வரும் பாடினான் என்பது டேஸ் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க பாடினான் என்பது தெரிநிலை வினிமுற்று வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் போன்றவற்றில் வரக்கூடிய வினைமுற்று வந்து வியங்கோல் வினைமுற்று அடுத்து கொஸ்டின் போகலாம் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்றாங்க கல்லாதவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்தெது கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம் வள்ளுருவம் அடுத்து போலாம் நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து வித கிடைக்கும் சொல் நெடுந்தேர் சரிங்களா நெடுந்தேர் அடுத்து கொஸ்டின் போலாம் வறுமுன்னர் அதாவது வறுமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்றாங்க அதாவது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓமை அணி வரும் சரிங்களா போல் அப்படின்ற ஒரு கண்டன்ட் அதில் வரும் சரிங்களா அந்த குரலில் போல் அப்படின்னு சொல்லி போல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன்ட் வரும் போல அப்படின்றது வெளிப்படையாக வந்த அது வந்து ஓமை அணி ஸோ வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புலியின் தோல் டேஸ் மேய்ந்தட்டு அப்படின்றாங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் பாருங்க சரிங்களா ஸோ பெற்றம் புலியின் தோல் போர்த்து சரிங்களா போர்த்து மேய்ந்ததற்று அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் சரிங்களா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அடுத்து கொஸ்டின் போகலாம் திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்றாங்க அதாவது கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர் சரிங்களா அல்லது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சரிங்களா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் வந்து வள்ளுவர் திருக்குறளில் உள்ள முப்பால் வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தி ஐந்து அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுனா நான்கு இயல்களை கொண்டுள்ளது பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டுள்ளது எண்பத்து பால் இரண்டு இயல்களை கொண்டுள்ளது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத் எண்பத்து பால் டேஸ் இயல்களை கொண்டுதுனா ஸோ இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் போகலாம் நடுவு நிலைமையுடையவன் சரியாக செயல்படுவது டேஸ் அழகாகும் அப்படின்றாங்க அதாவது நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவது சான்றோருக்கு சரிங்களா சான்றோருக்கு அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது அறத்து பாலில் நாலு ஏழு பொருட்பால மூணு ஏழு இன்பத்து பாலில் ரெண்டு ஏல் சரிங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபது நெக்ஸ்ட் வந்து இருபத்தி அஞ்சு மொத்தம் கூட்டினா நூற்றி முப்பத்தி மூணு ஏல் சரி வைக்க அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரல் பக்கம் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் சரிங்களா சரி ஓகே நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்ந்தது போன்றது மனதை அடைக்க இயலாதவனின் வலிய என்ன சொல்கிறாங்க அதாவது எழுபத்தி ஒன்பதாவது தவக்கோலம் சரிங்களா மனசை அடக்காதவன் சரிங்களா ஸோ அவனுடைய தவக்கோலம் எப்படி அப்படின்னா புளியினுடைய தோலை போத்தின்னு பசு மெஞ்ச மாதிரி கணக்காயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வளைவுடன் இருப்பினும் டேஸ் கொம்பு இனிமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வலையுடன் இருப்பினும் எந்த கொம்பு இன்பை தரும்னா யாழின் கொம்பு இனிமை தரும் சரிங்களா யாழினுடைய கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிமை தரும் எப்படி இருந்தால் வளைவுடன் இருப்பினும் சொ எண்பதாவது கொஸ்டினுக்கு வளைவுடன் இருப்பினும் யாழ் கொம்பு இனிமையை தரும் நேராக இருந்தாலும் டேஸ் கொடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னது கொடியதாக இருக்கும் அப்படின்னா அம்பு கொடியது சரிங்களா அம்பு வந்து கொடியதாக இருக்கும் அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே டேஸ் செயல்பட வேண்டும் அப்படின்றாங்க சிறப்பாக செயல்பட வேண்டும் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் செயலை சொன்னது வந்து என்ன சொல்லுவாங்க வினை சொல் செயலை டேஸ் என்று கூறுவர்னா வினை என்றும் கூறுவர் பொருள் பெற்று வினைச்சொலுக்கு வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்றாங்க ஐம்பால் முக்காலம் மூவிடம் ஆகிய அனைத்திலும் வருவது வினை முற்று இங்கே பாருங்கள் ஐந்து பாலிலையும் வரும் மூன்று காலம் சரிங்களா அதாவது இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் சரிங்க அதேமாதிரி மூவிடும் தன்மை முன்னிலை பலருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஆகிய எல்லா இடத்துலையும் வரதான் வினைமுற்று டேஸில் செய்பவர் செயல் காலம் ஆகியவற்றை காட்டும் அப்படின்றாங்க தெரிநிலை வினைமுற்று தினை எத்தனை வகைப்படும் அவை அப்படின்றாங்க தினை இரு வகைப்படும் ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்னி ஐந்து பால்கள் எவை அப்படின்றாங்க ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின்பால் மூவிடங்கள் தன்னிலை முன்னிலை படர்க்கை முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்றது செய்தி தொடர் கடமையை செய் அப்படின்றது விளைவு தொடர் அல்லது ஏவல் தொடர் அப்படின்வாங்க பாரதியார் பாடல்களின் இனிமைத்தான் என்னை உணர்ச்சி தொடர் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் வினா தொடர் நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்றாங்க அதாவது இது வந்து வினா தொடராக மாற்றுக்கு அப்படின்றாங்க ஸோ அது எப்படி இதெல்லாம் நேற்று நம்ம ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் காடு மிகவும் அழகானது உணர்ச்சி தொடராக மாற்றுக்கு அப்படின்னா என்னே காட்டின் அழகு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படின்றது உணர்ச்சி தொடர் அது வந்து செய்தி தொடராக மாற்றுங்க அப்படின்னா பூனை காலில் அடிபட்டு விட்டது நெக்ஸ்ட் போகலாம் அதிகாலையில் துயில் எழுவது நல்லது விழைவு தொடராக மாற்றுக அப்படின்றாங்க ஸோ அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு சொல்கிறது சரிவா கட்டாயம் பண்ணி சொல்கிறது எழு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறது நெக்ஸ்ட்டு முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா செய்தி தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க முகில்கள் திரண்டதால் மழை பெய்யும் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது வினா தொடராக மாற்றுக்கு அப்படின்றாங்க காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதோ அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் ஸோ இதை நம் முன்னே பார்த்தோம் பழங்குடியினர் வந்து ட்ரைபிஸு மலை முகடு வந்து ரீச் அப்படின்றாங்க சமவெளி வந்து பிளைனு பெட்டுக்கிளி வந்து லோக்கஸ்டு சரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளத்தாக்கு வாலி சிறுத்தை வந்து லியோபேட் புதர் வந்து திக்கட்டு மொட்டு வந்து பட் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தி என்ன தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்முடைய பலவாஸ்தி என்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்படியும் கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்